வெல்கம் டு பாவாடி என்பிசி அகாடமி டுடே எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் ஒன் ஹவ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது இந்த பாடத்தோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எக்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் ஒன்னில் இருக்கக்கூடிய லெசன் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான் ஸோ இதோட இது நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் ப்ரீஃபாக பார்ப்போம் டுவெல்த்லேயும் ப்ரீஃபாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதுதான் ஸ்டார்டிங் இந்த லெசன் தான் ஸ்டார்டிங் எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் ரொம்பவே இருக்கும் ஸோ இம்பார்டன்ட் அதிகம் ஓகேவா ஸோ அதை தான் பார்க்கலாம் ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேவா மாநிலத்தோட நிர்வாகம் எப்படி இருக்கும் ஸோ ஒரு கவர்னருக்கான பவர் என்ன அதே மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி அவருக்கான அதிகாரங்கள் அவருக்கான பணிகள் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற பேரவையில் மேலவை பேரவை ரெண்டு இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதையும் பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து என்ன அதெல்லாம் பற்றி ப்ரீஃபாகவே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி மாநிலத்துக்குன்னு தனி நீதித்துறை இருக்குது சென்ட்ரலுக்கு ஜுடிஷியரி இருக்கிற மாதிரி மாநிலத்துக்கும் வந்து தனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாயிண்ட்ஸ் போயிடலாம் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாநிலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஓன் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி ஸோ ஒரு ஒரு மாநிலத்துக்குமே வந்து ஒரு நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை தனித்தனியாகவே வந்து இருக்கும் எல்லா மாநிலத்துக்குமே ஒவ்வொரு ஸோ இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுகளுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸோ இண்டிவிஜுவலாகவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் நீதித்துறை சட்டமன்றம் நிர்வாகம் மூணுமே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் வந்து மாநில நிர்வாகத்தை வந்து யாருடைய பொறுப்பில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆளுநரோட பொறுப்புலேயும் அது அல்லாது ஒரு அமைச்சரவையை வந்து கொண்டு இருக்கும் அமைச்சரவையில் யா யாரோட தலைமையில் செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட தலைமையில் தான் செயல்படுவாங்க அதுதான் சிஎம் ஓகே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை த சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஸோ ஆளுநரும் வந்து ஒரு சட்டமன்றத்தோட ஒரு பாட்டாக இருப்பார் ஸோ அதை தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்போம் மாநில நிர்வாகம் ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் தானே அந்த ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு கவர்னரை பற்றி என்ன அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அவரோட எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதை ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஹெட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லியிருக்கு ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட ஆளுநர் தான் ஓகேவா அந்த ஸ்டேட் கவர்னர் தான் ஸோ அவர் யாரால் நியமிக்கப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சதுதான் குடியரசுத் தலைவர் தான் வந்து இவரை வந்து நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா ஆளுநர் கவர்னர் வந்து யாரால் நியமிக்கப்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஸோ இவர் வந்து அதை பொறுப்பேற்றுட்டு இது தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அதாவது ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தோட தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான் ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா கவர் தான் ஸோ அவரோட பதவிகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருடம் ஃபைவ் இயர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவரோட பதவிகாலம் முடியும் முடிவதற்கு முன்னாலேயுமே வந்து குடியரசுத் தலைவர் நினச்சாங்கன்னா பதவியை விட்டு தூக்கிடலாம் ஓகேவா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் அது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு ஓகேவா பிரசிடென்ட் கிட்ட தான் அந்த இது இருக்கு அதர்வைஸ் அவராகவே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் ஆளுநராகவே வந்து இது வேண்டாம் இந்த போஸ்ட் எனக்கு வேணாம் அப்படின்ஸு ரிசைனேஷன் பண்ணலாம் ஸோ அவரோட கவர்னரோட பீரியட் ஆஃப் சர்வீஸ் கூட எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம் இல்லைன்னா வந்து வேறு ஸ்டேட்டுக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ என்ன வேணால் பண்ணலாம் இதுக்கு எல்லா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது அவரை வந்து ரிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரெசிடென்ட்டோட பொறுப்பில் தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு மாநில அரசாங்கம் இருக்கு பற்றியா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவர்னரை வந்து ஒரு போஸ்ட்லேருந்து நீக்கவே முடியாது ரிமூவ் பண்ணத்துக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க யாருக்கு அதிகாரம் கிடையாது ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கூட கேட்கலாம் அது ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுக்கு வந்து இவரை நீக்கக்கூடிய அதிகாரம்லாம் எதுவுமே கொடுக்கப்படலை ஸோ ஒரு கவர்னராக இருக்கணும்னா முதல்ல ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே வந்து எதாக இருந்தாலுமே சரிப்பா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் முப்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அவர் தான் வந்து கவர்னர் போஸ்ட்க்கு எலிஜிபிள் ஸோ அவர் வந்து பாராளுமன்றத்துலையும் சரி இல்லைன்னா சட்டமன்றத்துலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது அவர் பதவி ஏற்கும் போது எந்த ஒரு வேறு எதுவுமே பதவியிலையும் அவர் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் வந்து கவர்னருக்கு எலிஜிபிள் ஸோ இந்த வாக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இவரை கவர்னரை வந்து போது பார்த்தீங்கன்னா ஸோ யாரோட ஆலோசனையின் பேரில் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் கேபினெட் ஒரு அமைச்சரவை அமைச்சிருப்பாங்கள மத்திய அமைச்சரவை அதான் யூனியன் கேபினட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோட ஆலோசனை படி தான் வந்து இந்த ப்ரெசிடெண்ட் வந்து கவர்னர் ஒரு ஸ்டேட் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ ஆனால் வந்து ஒன்று ரொம்ப ந நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸோ அதாவது அவங்கவுங்க சொந்த மாநிலத்தில் வந்து அந்த கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் அவங்களோட நேட்டிவ் அப்படின்னா ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு தான் வந்து அவங்கள வந்து கேரளா இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து நியமிப்பாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே அவங்க வேறு ஸ்டேட்டுக்கு தான் வந்து கவர்னர் ஆக முடியும் தன்னோட சொந்த மாநிலத்துக்கே வந்து கவர்னர் ஆகக்கூடிய இது கிடையாது சட்டத்தில் கிடையாது அதை தான் சொல்லியிருக்காங்க பர்சன் இஸ் நோட் அப்பாயிண்டட் கவர்னர் அவங்களோட சொந்த மாநிலத்திலே வந்து கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்பட மாட்டாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கவர்னரோட அதிகாரங்கள் என்ன அவரோட பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஸோ இவர் பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு ஸ்டேட்டோட ஹெட் வந்து இவர் தான் பட் இருந்தாலுமே வந்து இவர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான் ஓகேவா ஸோ இப்போ ப்ரெசிடெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ப்ரெசிடெண்ட் வந்து இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் பட் ப்ரைம் மினிஸ்டர் வந்து இஸ் அவர் தான் வந்து அதாவது ப்ரெசிடெண்ட்டை வந்து பேரளவில் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டரை வந்து தான் எல்லா நிர்வாகமும் வந்து அவரோட இதில் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மாநிலத்திலையும் வருது ஸோ மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஆளுநர் அப்படிங்கிறது வந்து தலைமை நிர்வாகி தான் வந்து அவர் ஆனால் அவர் பேரளவில் தான் இருப்பார் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்தணும் பட் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த எல்லா நிர்வாக பொறுப்பாக அதிகாரம் எல்லாமே வந்து கவர்னர் கிட்ட தான் இருக்குது அவர் தான் வந்து எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடியவர் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவரால் நியமிக்கப்படக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரும் அந்த அமைச்சரவையும் ஓகேவா ஸோ அந்த கேபினட்டும் அந்த அமைச்சரவையும் வந்து அமைச்சரவையும் முதலமைச்சரையும் நியமிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் தான் வந்து இந்த ஆளுநர் ஸோ அவர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கங்கிறத நல்லா க்ளியர் கட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அவர் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாநில அரசில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா ஸோ ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரே அப்புறம் அவங்களோட உறுப்பினர்களையும் வந்து இவர் தான் வந்து நியமிக்கக்கூடியது இருக்குது ஸோ அட்வொகேட் ஜென்ரல் எல்லோரையுமே ஸோ மாநில அரசோட வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் தான் வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்காங்களா அந்த தேர்தல் அவங்களையும் வந்து அவங்க உறுப்பினர்களையும் அந்த தேர்வாணையத்தோட உறுப்பினர்களையும் வந்து இவர் தான் நியமிக்குவார் ஸோ பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் நினச்சா பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இது வந்து என்ன மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க ஸோ ஆளுநரால் அந்த இதை வந்து இது பண்ண முடியலனா கையாள முடியலனா வந்து ஸோ டேரக்டாக வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடும் ஒரு மாநிலத்தோட ஆட்சி யார்கிட்ட போய்டும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டிக்கல் படி ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அங்கே ஆட்சியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் சொல்லுது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்லுது ஸோ அதே மாதிரி கவர்னர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட சேலஞ்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாநிலத்தில் வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதோடய வேந்தராக கூட ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் கவர்னர் நினச்சேன்னா இப்போ மாநில சட்டமன்றத்தை வந்து செக்ஷனை வந்து கால் பண்ணலாம் அண்ட் தென் அதை டிசால்வும் பண்ணக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது கலைக்கக்கூடிய அதிகாரமும் இருக்குது அந்த கூட்டத்தை வந்து கூட்டக்கூடிய அதிகாரமும் இருக்குது அந்த ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரமும் எல்லாமே வந்து யாரை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரை தான் சார்ந்திருக்கு அதே மாதிரி மணி பில் ஸோ மணிபில் ஒரு மசோதா வந்து இவர்கிட்ட வருதுன்னா ஒரு சட்ட மாநில சட்டமன்றத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஒப்புதல் இருக்கணும் அதில் இவரோட அப்ரூவல் இருந்தால் தான் வந்து மாநில சட்டமன்ற இதிலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஓகே இதுலேயுமே அப்படி தான் ரெண்டு ஹவுசஸ் இருக்கும் ஸோ அது சென்ட்ரலில் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டும் ஓகேவா ஸோ ரெண்டு சட்ட ரெண்டு இது இருக்கும் ஸோ சட்ட மேலவை சட்டப்பேரவைன்னு இருக்கும் இது எல்லா மாநிலங்களும் இருக்காது சில மாநிலங்களில் வந்து ஒரு இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு ஸோ கவர்னரோட அப்ரூவல் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு போக முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கமிட்டியில் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சட்டமன்றத்தில் அதே மாதிரி ஓகே அதே மாதிரி சட்ட சபைக்கு வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சட்ட மேலவைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பெங்கு வந்து சட்ட மேலவைக்கு வந்து இவங்க நாமினேட் பண்ணுவாங்க அது வந்து எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் அறிவியல் கலை இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து சமூக சேவையில் இருக்கிறவங்க அதே மாதிரி கூட்டுறவு இயக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து சட்ட மேலவைக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுவாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுவும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்னிட்டிலேருந்து ஒருத்தவங்களை வந்து நியமிப்பாங்க ஓகேவா ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இவங்களை நியமிப்பாங்க ஒன் ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் ஸோ சட்ட மேலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதில் ஆறில் ஒரு பங்கு மெம்பர்ஸ் வந்து இவர் தான் வந்து நியமிப்பார் அது எந்தெந்த ஃபீல்டில் பார்த்துக்கோங்க ஸோ ஆன்வல் பட்ஜெட் இருக்குல்ல அதாவது நிதி அறிக்கை ஸோ நிதி அறிக்கை அவர் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை எல்லாமே வந்து இவரோட ஒப்புதல் இவரோட அப்ரூவல் இருந்தால் தான் வந்து எல்லாமே சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவரோட பொசிஷன் பார்ப்போம் ஸோ இவரோட பொசிஷன் வந்து நான் சொன்னேன்னா சுஷல் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அதே சேம் தான் அவரோட பொசிஷன் தான் இவரை ஸ்டேட் வைஸில் இவரை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் எப்பயுமே அப்படியே இருக்க மாட்டார் பட் சில இதை வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதிகாரங்களும் செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யார் வந்து பொறுப்பு மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் உள்ள ஒரு உறவை வந்து மேம்படுத்துவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆளுநரோட பொறுப்பு தான் ஓகேவா ஆளுநர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் மாநிலத்துக்கும் சரி மத்தியத்துக்கும் உள்ள உறவை வந்து மேம்படுத்துவதற்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ கவர்னரோட பொசிஷன் பார்த்துட்டும் கவர்னரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அதில் க்ளியராக இருந்துக்கோங்க ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் ஸோ சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரோட இதை பற்றி பார்க்கலாம் ஸோ முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யார் வந்து தேர்தலில் பெரும்பான்மை பெற்று வராங்களோ த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து இதில் வந்து யார் வந்து மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்காங்களோ அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறாங்களோ அந்த பார்ட்டியோட லீடர் தான் வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அந்த சிஎம் வந்து ஒரு அமைச்சரவையோட தலைவரும் அவர் தான் ஓகேவா அமைச்சரவை தலை அவர் வந்து பதவி பதவியேற்கும்போது ஒரு கேபினட் ஃபார்ம் ஆகும் ஒரு அமைச்சரவை வந்து அவர் ஃபார்ம் பண்ணணும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஹீ இஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர் ஸோ சீஃப் மினிஸ்டரோட ரிசைனேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவரு அவர் ரிசைன் பண்ணிட்டு போனாங்களோ அவர் அவர் ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா பதவி ஏற்கும் போது ஏற்படுத்தின எல்லா அமைச்சரவை கூட்டத்தையும் வந்து ஒட்டு வந்து பதவி விலகணும் இதுதான் வந்து ரூல் ஓகேவா அதை தான் சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் மொட்டும் பதவி விலக மாட்டார் ஸோ அவரால் அமைக்கப்பட்ட அந்த அமைச்சரவை கூட்டம் மொத்தமுமே வந்து பகுதி பதவி விலகி ஆகணும் ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து என்னென்னா நம்ம கவர்னர் பார்க்கும்போது அவர் வந்து எந்த ஒரு மெம்பராக பார்லிமெண்ட் மெம்பராகவும் இருக்கக்கூடாது இல்லைனா ஒரு சட்டமன்ற மெம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சீஃப் மினிஸ்டர் வந்து சட்டமன்ற மெம்பராக இருந்திருக்கணும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து அப்படி மெம்பராக இல்லாமல் இருந்தாங்கன்னா ஸோ அது வந்து சட்டமன்றத்தில் வந்து மாநில சட்டமன்ற ஒரு மெம்பராக இல்லாமல் இருந்திருந்தாலுமே ஸோ அவர் வந்து அந்த போஷ் அந்த போ போஸ்டிங் சார்ஜ் பண்ணும்போது ஆறு மாத காலத்துக்குள்ளே எப்படியாவது அந்த சட்டமன்றத்துலேயும் ஒரு மெம்பர் ஆகிடும் அதை தான் இங்கே குறிப்பிட்ருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ எப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ச மத்தியத்தில் வந்து ஒரு ரியல் எக்ஸிகியூட்டிவோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க ஒரு நிர்வாகி ஒரு நிர்வாகி தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஎம் தான் ஸோ எல்லா டெசிஷனும் எல்லா முக்கியமான முடிவுகள் எல்லாமே வந்து இவரோட தலைமையில் தான் எடுக்கப்படுது ஸோ இவர் வந்து முக்கிய பங்கு எதில் இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இவரோட பொறுப்பு தான் ஸோ இவர் வந்து இவரோட அட்வைஸ் ஆலோசனையின் பேரில் தான் வந்து கவர்னரே வந்து அந்த அமைச்சரவையை வந்து அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுவாங்க அந்த மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுமே வந்து கவர்னரோட பொறுப்பு தான் கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணும் ஆனால் யாருடைய ஆலோசனையின் பேர் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஆன்சர் என்னென்னா

ஸோ அதே மாதிரி கவர்னர் வந்து ஹையர் அஃபிஷியல் ஸ்டேட் மாநில அரசுக்கு தேவையான அந்த உயர் அதிகாரிகளெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குடியுரி சாரி சிஎம் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸும் அந்த அமைச்சரை அவரால் அமைக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை அவங்களோட ஆலோசனை பேர் தான் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹையர் உயர் அதிகாரிகளை வந்து நியமிப்பாங்க இதுவுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஸோ உயர் அதிகாரிகளை வந்து நியமிக்கும்போது யாரோட ஆலோசனை பேரில் நியமிப்பாருன்னு கேட்டாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி மூணுமே இருக்கும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மாநில சட்டமன்றம்னா என்ன ஸோ இப்போ ஒரு இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸோ மாநில சட்டமன்றத்தில் வந்து கவர்னர் இருப்பார் ஓகேவா கவர்னர் ஆளுநர் இருப்பார் ஒன் ஆர் டூ ஹவுசஸ் இருக்கும் ஸோ வந்து அப்பர் ஹவுஸ் அதாவது மேலவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவோம் அதே மாதிரி லோயர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழவை இதை வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சட்டமன்ற மேலவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினால் சட்டமன்ற பேரவை ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒன்று தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்குது அது ஸோ நெக்ஸ்ட் வரதில் பார்ப்போம் ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் அதாவது ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் ஒரு கவர்னர் இருப்பாங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவுஸ் இருப்பாங்க ஸோ மேலவையை வந்து சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவாங்க கீழவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து சட்டமன்ற பேரவை ஸோ இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி ஃபஸ்ட் பார்ப்போம் ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி பார்ப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு படி பார்த்தோன்னா இந்த சட்ட மேலவையோட ஸ்ட்ரென்த்னா வந்து நாற்பது விட குறைவாக இருக்கக்கூடாது அதே மாதிரி மூணில் ஒரு பங்கை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது யாரை விட சட்ட பே சட்டமன்ற பேரையோடு அதிகமாகவும் இருக்கக்கூடாது இதுதான் வந்து அவங்களோட ஒரு இது ஸோ புரியுதா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு க்ளியராக புரிஞ்சுக்கோங்க ஸோ அதாவது ஒரு சட்ட மேலவை சட்டமன்ற மேலவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் இருப்பாங்களே ஸோ எவ்வளோ உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பதுக்கும் கீழே இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த சட்ட சபை மேலவை பேரவை இருக்காங்க பார்த்திங்கனா சட்டமன்ற பேரவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸோ அவங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து மூணில் ஒரு பங்கு இருக்கும் அவங்களோடது ஸோ அவங்க அதை விடயும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதுதான் வந்து சட்டமன்ற மேலவை ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஓகேவா மறைமுகமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அந்த மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இருக்காங்களா ஸோ அவங்கள்லாம் வந்து இருந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம் ப பறிச்சிருப்போம் ஸோ இந்த டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இந்த நகராட்சி இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒரு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த உள்ளாட்சி அரசாங்கத்துலேருந்து வரவங்க தான் வந்து இந்த மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஸோ இன்னொன்று மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து இந்த சட்ட பண்ணுற பேரவை அவங்களால எலெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் தான் ஓகேவா அவங்க அவங்க டூ த்ரூ த அவங்க எலெக்ட் பண்ணுறவங்க தான் மூணில் ஒரு பங்கு வந்து இதில் இருப்பாங்க அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து எங்கேருந்து வருவாங்கன்னா ஸோ எல்லாமே வந்து கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகள் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அடுத்து பன்னெண்டில் ஒரு பங்கு வந்து இந்த செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு ஸ்கூ காலேஜ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியது பன்னெண்டில் ஒரு பங்கு தேர்ந்தெடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஆறில் ஒரு பங்கு வந்து வந்து சட்டமன்ற மேலவையில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் அதாவது ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க புரியுதா ஸோ இதில் என்ன என்னன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ சட்ட மேலையில் நியமிக்கப்படக்கூடியவங்க வந்து நாற்பதுக்கும் கீழே இருக்கக்கூடாது அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களோட மூணில் ஒரு பங்கும் அதிகமாக இருக்கக்கூடாது இவங்களுக்கு நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் தான் மூணில் ஒரு பங்கு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் வந்து ஒரு தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற பேரவை அதிலேருந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அவங்க வந்து எலெக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் ஸோ பன்னெண்டில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா வந்து பட்டதாரிகள் அதே பன்னெண்டில் ஒரு பங்கு வந்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் நியமிப்பாங்க ஆறில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா ஆளுநரே வந்து இதில் நியமிப்பார் ஸோ அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் அதே பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற மேலவையில் பார்த்திங்கன்னா இது வந்து பர்மனண்ட் ஹவுஸ் இதை கலைக்கலாம் முடியாது இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இப்படி தான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆனது பர்மனன்ட் ஹவுஸ்னு சொல்லியிருக்காங்க மூணில் ஒரு பங்கு வந்து வருஷம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணில் ஒரு பங்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த ரிட்டைர்டாக அவங்க வேக்கண்ட்டாக இருக்கிற சீட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் நடைபெறும் ஸோ அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸுன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் தான் பட் ஆனால் எவ்ரி டூ இயர்ஸ்க்கு வந்து மூணுல ஒரு பங்கு வந்து அந்த ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்க தான் செய்வாங்க ஸோ அந்த சட்டமன்ற மேலவைக்கு ஒரு உறுப்பினராக இருக்குன்னா என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் இது எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து முப்பது வயது பூர்த்தி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சட்டம் என்ற மேலவையில் ஒரு உறுப்பினராக இருக்க முடியும் அதே சமயத்தில் அவங்க வந்து சட்டமன்ற பேரவையோட உறுப்பினராக இருக்கக்கூடாது அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட உறுப்பினராக இருக்கக்கூடாது இல்லைன்னா வந்து பாடா பாராளுமன்றம் அதாவது நாடாளுமன்றத்தோட உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ சட்டமன்ற மேலவையோட இதை வந்து ஏதாவது உரை ஏதாவது நிகழ்த்துறதுக்கு யார் தேவைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவை தலைவர் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து சேர்மனாக இருப்பாங்க ஸோ அவர் இல்லாத போது பார்த்தீங்கன்னா டெப்டி சேர்மன் வந்து அந்த மீட்டிங்கை வந்து நடத்தலாம் ஸோ அவங்களாம் வந்து அந்த அங்கே அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவங்க தான் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் மூணுல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆகிட்டே இருப்பாங்க ஆனால் டர்ம் ஆஃப் சர்வீஸ் சிக்ஸ் இயர்ஸ் தான் இதுக்கு முர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் இதில் மெம்பராக இருக்கணும்னா ஸோ அதே மாதிரி சேர்மன் தான் மீட்டிங் ப்ரிசைட் பண்ணுவாங்க அவர் இல்லைன்னா தான் டெப்டி சேர்மனுக்கு அந்த பொறுப்பு போகும் ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்துடோம் சட்டமன்ற மேலவை பார்த்துடோம் நெக்ஸ்ட்டு வந்து சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ப்போம் அதாவது யார் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சட்டங்களை உருவாக்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க த பீப்புள் ஹூ மேக் லாஸ் ஆஃப் அ ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கால் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது யார் வந்து மாநில அரசாங்கத்துக்காக சட்டங்கள் அப்படிங்கிறத உருவாக்குறாங்களோ அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸோ எம்எல்ஏ எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா அது வந்து சட்டமன்ற தொகுதியெல்லாம் பிரித்து எடுப்பாங்க ஸோ ஒரு சட்டமன்ற தொகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கினா ஒரு ஒரு தொகுதியாக பிரிச்சிடுவாங்க ஓகேவா அப்படி தான் வந்து தேர்ந்தெடுக்க இந்த சட்டமன்ற தேர்தல் வச்சு எம்எல்ஏக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது இதில் வந்து எம்எல்ஏவாக இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு பூர்த்தி ஆனாலே வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலே போதும் அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மேலே ரெண்டு மூணு சட்டமன்ற தொகுதிகளிலும் வந்து அதே நேரத்தில் வந்து நின்றுக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதில் முக்கியமாகவே வந்து அதை நார்மலாக ஒரு ரீட் விட்டுக்கணும் பிகாஸ் வந்து நிறைய பேசிக்ஸான இதுமே வந்து கொஷின் கேட்டுருவாங்க ஸோ ஒன் பர்சன் கேன் ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன் மோர் தென் ஒன் கான்ஸ்டியூன்சி இதுவே வந்து கேட்கப்படலாம் ஸோ ஒன் ஆர் டூ பர்சன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ட்ரூ தான் பிகாஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து ஒரு பர்சனே அதாவது ஒரு உறுப்பினர்களே வந்து நிற்கலாம் அதில் ஒரு தப்பும் கிடையாது இருபத்தைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டேன்னா ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாயந்தராக இருக்கக்கூடாது சார்ந்தவராக இருந்தாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டிபெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் கே அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராது அந்த தேர்தலில் நின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எம்எல்ஏக்கள் இப்போ சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் ஒன்று நடக்கும் அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் இந்த எம்எல்ஏஸ் ஸோ அதே மாதிரி இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவையில் ஐநூறு உறுப்பினர்கள் மேலே இருக்கக்கூடாது அதே மாதிரி அறுபது உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதே மாதிரி அவங்க எம்எல்ஏ அது சட்டமன்ற இதில் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் அதாவது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சில சீட்ஸ் வந்து யாருக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஷெல் கேஸ்டெல் ட்ரைப்ஸ் அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஆளுநர் வந்து ஒருத்தவங்களை ஒரு மெம்பரை வந்து ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி வந்து இந்த இதில் வந்து நாமினேட் பண்ணுற இந்த நாமினேட் பண்ணுறக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு ஓகேவா சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு உறுப்பினரை வந்து அவரால் நியமனம் நாமினேட் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து வருட காலம் வந்து அவங்களோட பதவி காலம் கொடுக்கப்பட்டுள்ளது கவர்னர் நினச்சானா உடனே வந்து இந்த ஹவுஸை வந்து டிசால்வ் பண்ணிடலாம் கலைக்கப்படும் ஸோ ஆளுநர் நினச்சா உடனே வந்து இது கலைக்கப்படும் அந்த காலம் முடிவதற்குள்ளேயே ஓகேவா ஸோ திருப்பி ஒரு எலெக்ஷன் வச்சு திருப்பி இது பண்ணலாம் ஸோ இது எல்லாமே அவர் கையில் இருக்கிறது தான் ஸோ இதோடய மீட்டிங் வந்து யார் நடத்தி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவர் இல்லாத போது வந்து டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயக்கர் அவர் தான் வந்து இந்த மீட்டிங்கை நடத்தி வைக்கக்கூடியவர் ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸோ ஐநூறு உறுப்பினர்கள் கீழே இருக்கக்கூடாது அறுபது உறுப்பினர் ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அறுபது உறுப்பினர்களும் கீழே இருக்கக்கூடாது அதுதான் வந்து இந்த சட்டமன்ற பேரவையோட உறுப்பினர்களுடையது எஸ்சி எஸ்டிக்கும் வந்து சீட்ஸ் ரிசர்வேஷன் இருக்கும் ஸோ கவர்னர் வந்து ஒன் மெம்பரை வந்து இங்கே நெமினேட் ப நாமினேட் பண்ணுவாங்க ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் ஸோ இது வந்து கல் ஈஸியாக கலைக்கக்கூடியது ஆளுநர் நினச்சாங்கன்னா கலைச்சிக்கலாம் அதில் ஒரு இது வந்து பர்மனன்ட் ஹவுஸ்லாம் கிடையாது ஸோ ஸ்பீக்கர் தான் வந்து சபாநாயகர் தான் வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க பட் டெப்டி அவர் இல்லாத சமயத்தில் டெப்டி சபாநாயகர் டெப்டி ஸ்பீக்கர் அவருமே வந்து துணை சபாநாயகர்னு சொல்லுவாங்க அவருமே வந்து இதை இது பண்ணலாம் ப்ரெசிடன்ட் பண்ணலாம் ஸோ இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் இதெல்லாம் வந்து அந்த உறுப்பினரையே தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையை பற்றி பார்க்குறோம் ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை ஸோ அதாவது அந்த பெரும்பான்மை பெற்ற ஒரு அந்த கட்சியிலோட தலைவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூன்சி கான்ஸ்டுவன்சிஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் ஸோ இதில் வந்து நூற்றி பதினெட்டு எம்எல்ஏஸ் வந்து இருந்தாங்கன்னா அது வந்து ஆளுநரே வந்து அவங்கள வச்சு ஒரு அரசாங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லிவிடுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரும் ஒரு மெம்பர் தான் ஸோ அவர் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே ஆகிடணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல ஒரு போன பாயிண்ட்டில் அதை நோட் பண்ணிக்கோங்க அவருமே வந்து ஒரு எம்எல்ஏ தான் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு வெவ்வேறு துறையை சார்ந்த அந்த அமைச்சர்கள்லாம் வந்து யாரோட தலைமையில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தலைமையில் தான் இருப்பாங்க ஸோ யார் வந்து மெஜாரிட்டி சீட்ஸை வாங்கி வந்து எலெக்ஷனில் வென் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அரசாங்கத்தை அமைக்க முடியும் அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது இம்பார்ட்டண்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் வந்து நூற்றி பதினெட்டு தொகுதியில் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா நூற்றி பதினெட்டு பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது ஸோ வந்து சட்டமன்ற வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை வந்து கூடலாம் அதை தான் வந்து சொல்லிக்காங்க டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இன் இயர் ஸோ அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தில் வந்து நே அதாவது எலெக்டார மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் தேர்தலையும் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி ராஜசபா இதுலேயும் வந்து அந்த எலெக்ஷன்லேயுமே வந்து இவங்க கலந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அந்த கூட்டத்தொடர்லேயும் வந்து கூட்டத்துலேயும் இவங்க கலந்துக்கலாம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எதுலலாம் வந்து அவங்களால கலந்துக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த சட்டமன்றத்தோட உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னா எதுலெலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் அப்புறம் வந்து ஸோ மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வராங்களோ அதுலேயும் வந்து இவங்க கலந்து கொள்ளலாம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அரசாங்கத்துக்கு வந்து மூன்று இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அது என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ் மேக் பண்ணுறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணுறது அதாவது சட்டத்தை உருவாக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் நீ நீதியை வந்து நிலைநாட்டணும் உறுதி செய்கிறது அதுதான் ஸோ அந்த ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்ல கொடுத்துருப்பாங்க ஸோ பை கேமரா லெஜிஸ்லேச்சர் அதாவது எந்தெந்த மாநிலம்லாம் வந்து ஈரவை இருக்குது அப்படிங்கிறது வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா ஸோ இந்த ஆறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற மேலவையும் இருக்கும் சட்டமன்ற பேரவையும் இருக்கும் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன்று தான் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் மேலே இருந்துச்சு பட் எடுத்துட்டாங்க இப்போ வரையும் இல்லை ஸோ லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது எடுத்துட்டாங்க வரையுமே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ஸோ அது வந்து யூனிக் கேமரா ரெஜிஸ்ட்லேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த மாநிலத்திலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஈரவே அங்கே மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் ஸோ அந்த மாநிலத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க எந்த எது வந்து பைக் கேமரா ரெஜிஸ்லேஷன் ஃபாலோ பண்ணுற ஸ்டேட் அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ கொஷின் வரலாம் இந்த பிக்கில் இருக்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி ஒரு வந்து பில் வந்து அதாவது ஒரு மசோதா வந்து எப்படி வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரப்படுது அப்படிங்கிறதான் இதில் ஒரு இந்த பிக்கில் போட்டிருப்பாங்க ஸோ இங்கே பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பில் மசோதா ஸோ எப்படி நான் வந்து ஒரு சட்டமாக்கப்படுறேன் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டப்பேரவை அதாவது அந்த மசோதா வந்து எங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கள்ல அதே தான் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பேரவையில் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பற்றின ஒரு விவாதங்கள் கருத்துக்கள் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருக்கு ஸோ என்னென்ன மாற்றங்கள் பண்ணணுமோ அந்த மசோதாவில் அந்த பில்லு ஏற்ப பில்லில் வந்து பண்ணக்கூடிய திருத்தங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து பில்லுக்கு அதாவது இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வந்து பாதிக்கும் மேற்பட்டவங்க சட்டப்பேரவையில் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து பாஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த எம்எல்ஏவோட ஒப்புதல் பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏஸ் வந்து அதை ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து அடுத்து மசோதா வந்து சட்டமாக நிறைவேற்றுங்கன்ட்டு பாஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து யாரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் சட்டமாக ஏற்றப்படும் கவர்னர் அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லை ஸோ ஒரு மாநில சட்டமன்றத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டினரி அதாவது ஒரு சாதாரண பில்லோ இல்லைன்னா சாதாரண பில்லோ இல்லைன்னா ஒரு மணி பில் மணி பில்னா வந்து அந்த மணி பில் இது எதாக இருந்தாலுமே வந்து பார்லிமெண்ட் மாதிரி தான் நாடாளுமன்றம் மாதிரி தான் இங்கேயுமே ஓகேவா ஸோ ஆர்டினரி பில்னால் வந்து எப்படி லோக்சபா வந்து ராஜ்யசபா ரெண்டு பேரோட அப்ரூவல் வேணுமோ பட் மணி பில்க்கு வந்து லோக்சபாவோட அப்ரூவல் இருந்தாலே போதும் ஃபோர்டீன் டேஸ் டைம் கொடுப்பாங்க ராஜசபாவுக்கு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பாஸ் பண்ணிடணும் அவங்களோட ஒப்புதல் ராஜசபாவோடய ஒப்புதல் இல்லானாலுமே வந்து சட்டமாக ஏற்றப்படுது எதில் இதெல்லாம் சென்ட்ரல் லெவலில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் லெசனில் இருக்கும் அது கூட டீச் பண்ணி போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க ஸோ மணி பில்லோ ஆட்னரி பில்லோ இது எல்லாமே வந்து நாடாளுமன்றத்தில் நடக்க மாதிரி தான் வந்து சட்டமன்றத்துலையும் நடக்குது ஸோ அந்த நிதி மசோதா இல்லைனா சா சாதாரணமான மசோதா ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா யார் வந்து கீழவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டமன்ற பேரவை இது வந்து கீழவே அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் யாரை விட மேலவை சட்டமன்ற மேலவையோட இந்த கீழவை அதாவது சட்டமன்ற பேரவை தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை விட பவர்ஃபுல் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து சட்டத்தை உருவாக்கணும் அந்த சட்டத்தை ந நடைமுறைப்படுத்தணும்ல அது எப்படி அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை அமைச்சிருப்பாங்கள்ல யாரோட தலைமையில் சிஎம்மோட தலைமையில் அமைச்சிருக்காங்கள அவங்க தான் வந்து இதுக்கான வேலைகள் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் சென்னை ஸோ அங்கே தான் வந்து எல்லா கூட்டமும் கூடுதலும் அது டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் நடக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தான் ஸோ அவங்களோட லாஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நிர்வாகத்தை வந்து இது பண்ணணுன்னா யார் மூலமாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தாசில்தார் பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரெவன்யூ வருவாய்த்துறை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போலீஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு உட்பட்டவங்க தான் இவங்களாதான் வந்து அந்த லாஸை வந்து அரசாங்கத்துக்கான எல்லாத்தையுமே வந்து அந்த பணியாற்ற இவங்க தான் ஸோ இவங்களுக்கு வந்து மத் மாநில அரசே வந்து சேலரியும் கொடுக்குறாங்க ஓகேவா அதனால் அவங்க அந்த மாநில அரசோட எல்லாம் வந்து பின்பற்றணும் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ மூன்றாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீதித்துறை மாநிலத்தோட நீதித்துறை ஸோ ஜுடிஷரி ஆஃப் ஸ்டேட் ஸோ ஸ்டேட் ஹை கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்து மாநிலத்தில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்குமே வந்து கோர்ட் இருக்கும் டிஸ்டிக் கோர்ட் ஒன்று இருக்கும் ஹை கோர்ட் ஒரு ஸ்டே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ஹை கோர்ட்டில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவரை சார்ந்து மற்ற நீதிபதிகள்லாம் இருப்பாங்க இவங்களாம் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் ஒரு ஸ்டேட் ஹை கோர்ட்டோட ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸை நியமிக்கக்கூடியவரும் வந்து பிரசிடென்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு மாநிலத்தோட உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் மற்ற நீதிபதிகளுமே வந்து இவரோட இதில் தான் வந்து நியமிக்கிறாங்க ஸோ இந்த ஹைகோர்ட் ஜட்ஜை நியமிக்கணுன்னா யாரோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸே நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்கள அதாவது இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் அவரோட ஆலோசனையின் பேர்லேயும் அதே மாதிரி அந்த மாநிலத்தோட கவர்னர் இருக்காங்கள ஆளுநர் அவங்களோட ஆலோசனையின் பேர்லேயும் தான் வந்து ஒரு மாநிலத்தோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பாங்க ஓகேவா இதை நல்லாவே பார்க்கக்கூடியது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணணுன்னா கன்சல்டேஷன் யார்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி இந்தியாவோடய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதே மாதிரி அந்தந்த மாநிலத்துக்குரிய ஆளுநரையும் ஆலோசனையின்படி தான் நியமிப்பாங்க அதுவுமே வந்து பிரசிடென்ட் தான் நியமிக்கணும் ஸோ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்குன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை என்னென்ன தகுதி இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணதான் எல்லாமே வந்து இந்திய குடிமானாக தான் இருக்கணும் இங்கே இங்கே இருக்கணுனாலே ஹிந்திய குடிமகனாக தான் இருந்தாகணும் ஸோ அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு அட்வொகேட்டாக ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமாவது இருக்கணும் அட்வொகேட்டாக இருந்து ஒரு நீதிபதியாக இருந்து அறுபத்ரெண்டு வயசு வரையும் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்துக்கலாம் அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இல்லைனாலுமே வந்து பதவி விலகல் ப பண்ணுவாங்க ஏதாவது வந்து நடைமுறை கேடு ஏதாவது நடந்தாலுமே வந்து பண்ணிடுவாங்க இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இதே மாதிரி தான் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க சேம் தான் ஓகேவா இது நல்லா பார்த்துக்கோங்க யாரோட பரிந்துரையின் கீழே வந்து நியமிக்கப்படுவாங்க அவரோட வயது அறுபத்தி ரெண்டு காலம் வரையும் இருக்கலாம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது வேணும் எதுவாக இருக்கணும் பத்து வருஷமாவது ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் தான் ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஹைகோர்ட்டோட அதிகாரம் என்ன பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேபியஸ் காபஸ் மேண்டமஸ் புரோகிபிஷன் செர்டோரி கோவாரண்டோ இந்த மாதிரி வந்து அடிப்படை உரிமைகளும் அங்கேயுமே வந்து கொடுக்கப்படுறது தான் சுப்ரீம் கோர்ட் தான் அதுவுமே ஸோ ஹைகோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் சுப்ரிண்ட் அதாவது ஒரு ஒரு நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரி எல்லைக்குள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மில்ட்ரி கோர்ட்டு ட்ரிபுனல்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதாவது இராணுவ நீதிமன்றம் தீர்ப்பாயங்கள் இந்த மாதிரி அனைத்து சார்ந்த அந்த நீதிமன்றங்களும் வந்து கண்காணிக்கக்கூடிய அதிகாரமும் வந்து இவங்களுக்கு இருக்கு ஓகேவா இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது ஓகேவா ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்குமே என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த மிலிரி கோர்ட் அண்ட் ட்ரிபுனல்ஸ் த்ர்பாய தீர்ப்பாயங்கள் இவங்களோட இதையுமே வந்து கவனிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது ஸோ ஏதோ ஒரு கேஸ் வந்து நிவ நிலுவையில் இருந்ததுன்னா வந்து இவங்க வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து கேஸ்க்கு ஒரு டிசிஷன் சொல்லி முடிக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் வந்து யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஆளுநரனால தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க ஒரு மாநிலத்தோட ஜட்ஜஸ் ஓகேவா டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜஸ் நீதிபதிகள் அப்பாயிண்டட் பை கவர்னர் ஸோ இதோட அந்த லெசனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெஸனோட பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கீப் வாட்சிங் பவாடி என்பிசி அகாடமி தேங்க்யூ